அடுத்து வேக்சின். இந்த வேக்சினை பற்றி எனக்கு தெரியும், பலர் எந்த எங்கே தான் படித்தாங்களோ அல்லாஹுவாலும் வேக்சின் மட்டும் இல்லை, என்ன மிக பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போகப்படான்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்லலையா அப்படி பிள்ளை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லலையா? ஆ இங்கே வருவாங்க ரைட். இப்படியான அறிவுக்கு அதாவது எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இந்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே போனோம், இது அந்த மெடிசின், இது என்ன எத்தனை இது ப்ரொஃபெட்டிக் மெடிசின் சொல்லி. த ப்ரொஃபெட்டிக் மெடிசின் இன்றைக்கு இருக்கிற ப்ரொஃபெட்டிக் மெடிசின் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற அதாவது எந்த நோயை ஒரு மெடிசின் சுகமாக்குதோ, எந்த நோயை இல்லாமாக்குதோ அதான் இன்றைக்கு இருக்கிற ப்ரொஃபெட்டிக் மெடிசின். இந்த குர்ஆனும் இந்த இஸ்லாமும் அறிவிலிகள்ல மார்க்கம் அல்ல, இதுல பிரச்சனையா தான். அறிவுள்ளவர்கள் ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், ஞானம் வைக்கணும், அறிவு இருக்கணும். இதை விளங்குறேன்னு சொன்னான். அறிவில்லாம இதுக்குள்ள அறிவில்லாத ஆக்களுக்கு இந்த பொசிஷன்ல கொடுக்க போகல வார பிரச்சனை தான் இது. இந்த வேக்சினுக்கும் யூதனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படி யூதன் வேலையை செய்ய வேணாம் சொன்னா நீங்க எல்லாரும் போன் எடுத்து வீசணும். இந்த போன்ல இருக்கிற சிம் இருக்குதானே, இந்த சிம் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் உலகம் அறிவு துறையில பின்தங்கி போய் பாதாளத்துக்குள்ள பயத்து கொண்டிருக்குது. ஆனா ஐக்கிய நாடுகள் சபையில இஸ்ரேல பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹு அவனோட பொக்கெட்ல இருந்து, நீ யூடியூப்ல வீடியோ இப்ப பாருங்க, அவன் பொக்கெட்ல இருந்து அவனோட போனை காட்டி இப்படி எடுத்து சொல்றான், இதுக்குள்ள இருக்கிற சிம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு இன்டர்நெட் இல்லை, இப்படியான ஃபோன் இல்லை, மொபைல் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, உலகம் எப்படி இருக்கும், எவ்வளோ பின்தங்கி இருந்திருக்கும். இதுக்குரிய பங்களிப்பை செஞ்சது நாங்கள் என்று சொல்கிறான் யூதன் என்று சொல்கிறான். ஏன்னா எங்கடாக்கள் இன்னமும் அறிவு அதாவது அறிவில் ஜாகிலியத்தில் அறியாமையில் மூழ்கி இருக்கு போயிருக்கிற காலத்தில் அவன் எங்கேயோ போய்த்தானோ. எங்கட பிள்ளையில நாங்க நடக்க விடுறோம் இல்ல, ரெண்டு வயசாகியும் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு சந்திரனுக்கு போயிட்டான் அவன். இது நாங்க செய்ய வேண்டிய வேலை. ஏதாவது அவன் கண்டுபிடிச்சிட்டு சொன்னா, ஓ குர்ஆன்ல இருக்குது, குர்ஆன்ல இருக்குது, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், இது மாஷா அல்லாஹ் செல்றதுக்கு இல்லை, இது இருக்குது குர்ஆன் சொல்லுது. வானத்தை பூமியை பாருங்க, சூரத்து முல்க்ல என்ன சொல்லுது, வானம் பூமியை படைப்பை பார்த்துட்டு பாருங்க, ஃபர்ஜுல் பசர, திரும்ப திரும்ப பாருங்க வானத்தை பூமியை. இப்படியான ஒரு சமூகத்தை தான் குர்ஆன் எதிர்பார்க்குது. எனவே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை இந்த அறிவில்லாத ஒரு சமூகமாக இருந்து கொண்டு இப்படி செய்கிறதால இப்படியான அதாவது அறிவில்லாத ஒரு சமூகத்தில் அறிவில்லாத ஆக்களுக்கு வந்து செவாய் பண்ணும். இதை கேள்வி எப்படி கேட்க போகல, 4 கேள்வி கேட்டால் அவங்க இந்த பக்கத்துக்கும் வரக்கூடாது. அதாவது வேக்சினுக்கும் இந்த யூதனுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த வேக்சின் இருக்கிறதால முந்தைய நீங்கள் போலியோ கண்டிருப்பீங்க தானே, கேட்டு நீங்கள் கண்டிக்கிறீங்களா போலியோ? இல்லை. நாங்கள் அது எங்கள் பிள்ளைகள் யாரோ போலியோ வைக்கிறா? இல்லை. இப்போ 50 வருஷத்துக்கு முந்தி இல்லை 100 வருஷத்துக்கு முந்தி ஒவ்வொரு வீட்டிலையும் போலியோ, முடமான பிள்ளைகள் எப்படி இல்லாமல் போச்சு? இது வேக்சினால் இல்லாமல் போச்சு. இது இப்படி 1001 சம்பவம் சொல்லலாம். என்கிட்ட வந்து ஒரு கேஸ் ஒன்று சொல்கிறேன். நியூமோகோக்கல் வேக்சின் PCV என்ற ஒரு வேக்சின் இருக்குது, ஒரு தடுப்பூசி இருக்குது, நியூமோகோக்கல் வேக்சின் என்ற அந்த தடுப்பூசி. அந்த தடுப்பூசியை போட்டாத்தால மூளைக்காய்ச்சல் வாரது குறைவு. ஒரு முறை ஒரு பிள்ளைக்கு மூளைக்காய்ச்சல் வந்து அந்த அந்த அதன் மூலமாக காது செவிடா போயிடுச்சு. அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. அப்போ நான் பார்த்துட்டு பார்த்தா அது நியூமோகோக்கல் என்ற அந்த அந்த கிருமி அந்த பிள்ளையில பேய்த்திக்குது. அப்போ நான் கேட்டேன், அந்த வாப்பாட்டு ரெண்டு பேரும் தான் வந்தாங்க, என்னோட காது கேட்குது இல்லை பிள்ளைக்கு. நான் கேட்டேன், நீங்கள் வேக்சின் போட இல்லையா? வேக்சின் போட்டிருந்தா இந்த நோய் வந்திருக்காது இல்லை டாக்டர், போடுறதுக்கு தெரியும் தானே, இந்த இப்படி பள்ளியில் அங்கேயே ஒரு மீட்டிங்கில் வேக்சின் போட வேணான்னு சொன்னாங்க, நான் போட இல்லை. ஓகே. இப்போ அதில் அந்த உமாக்கு தேவை வேக்சின் போடணும்னு சொல்லி, ஆனால் அந்த வாப்பா வேக்சின் போடுறதுக்கு தடுத்துட்டார். இப்போ ரெண்டு பேருக்கு முடியல, அவரத்தில் ஆர்கியூமெண்ட் போகுது கிளினிக்கில். நான் சொன்னேன், சார் இந்த வேக்சின் போட்டிருந்தால் இதை தடுத்துருக்கலாம். அதுதான் இப்படியான முந்தி அப்படி நிறைய இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படி கேஸுகள், அரிதாகத்தான் நாங்கள் காண்றோம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ கொக்லியர் இம்ப்ளான் செய்யணும், காதுக்குள்ளே கொக்லியர் ரெண்டு மாற்றணும். செய்யலாம், செய்யலாம்.
எவ்வளோ காஸ்ட் ஆகும், 37 லட்சம் ரூபா காஸ்ட் ஆகும். 37 லட்சம் ரூபா செலவழித்து அந்த கோக்லியம் பிளான் செய்யணும், செஞ்சால் ஒரு 10% முன்னேற்றம் வரும். இதெல்லாத்தையும் காண்றதுக்கு இங்கே வந்து இந்த பயன் பண்ணுறாக்கள் இந்த கிளினிக்குள்ளே வந்து இதெல்லாம் காண்றதில்லை. அந்த தாயும் தந்தையும் அழுத அழுக இந்த கண்ணுக்கு முன் அப்படியே இன்னும் இவங்க பெரிய டேமேஜ் செய்கிறாங்க. இந்த வேக்சின் கொடுக்க வேணாம், அப்படி செய்ய வேணாம், இப்படி செய்ய வேணாம்னு சொல்லி எந்த விதமான அறிவு பின்னணியும் இல்லை. இதை பற்றி நிறைய பேசணும், ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் இதே மாதிரி தான் நடந்தது நைஜீரியாவில். இலங்கையில் போலியோவை ஒழிச்சாச்சு, இப்போ போலியோவே இல்லை இலங்கையில். போலியோன்ற நோய் இலங்கையிலேருந்து அடியோடு இல்லை, ஆனால் இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. ஏன் பாகிஸ்தானில் இன்னும் மீக்கு தெரியுமா? பாகிஸ்தானில் போலியோ வேக்சின் கொடுக்க போன அந்த பிஹெச்ஐ மார தலிபான் வந்து இஷ்யூ பண்ணான். நைஜீரியாவில் போலியோ இல்லாமல் போச்சுது. இப்படியான ஒரு ஒரு அறிவில்லாத ஒரு ஒரு கூட்டம் போலியோ ஹராம், வேக்சின் ஹராம் என்று சொன்னோடனே ஆக்கள் அதை அப்படியே நிப்பாட்டான். அதுக்கு பிறகு 10 வருஷமாக தொடர்ந்து போலியோ, பிள்ளையெல்லாம் முடமா தொடங்கிட்டு. அதுக்கப்புறம் கடைசி என்ன நடந்துச்சுன்னா, நைஜீரியாவில் ஜமியத்துல் உலமா அதுக்கு முன்னுக்கு வந்து இது ஹராம் இல்லை, இதை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு கம்பெயின் கொண்டு போனாங்க ஜமியத்துல் உலமாவில். நைஜீரியாவில் கம்பெயின் கொண்டு போய்த்து இப்போ தான் அது மீண்டும் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குது. எனவே இப்படியான சீரழிவுகள் நடக்காமல், அதாவது அறிவில்லாத ஒரு சமூகத்துக்கு தான் இப்படியான ஆக்கள் வந்து கேட்குற கதையை நாம் கேட்டுட்டு இருக்கணும். நீங்களாம் அறிவில்லாத சமூகம் இல்லை. எப்படி உமர் அலியல்லாஹு குர்ஆன்ல மிம்பர்ல இருந்து ஒரு ஜனாதிபதி அவ்வளவு பெரிய உமர் மிம்பர்ல இருந்து பேச போக்கல ஒரு பெண் எழுந்து க்வெஸ்சன் பண்ணினாதானே, அந்த பரம்பரை உள்ள நாக்கள் நீங்க நாங்க கேட்கிறாக்கள் வந்து மோடைய மாதிரி அறிவில்லாம கேட்க கதை கேளும், ஆனா கேட்டுக்கிற நீங்க அதை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, நீங்க க்வெஸ்சன் பண்ணணும். அப்படியான ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் அந்த வேக்சின்ங்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க கட்டாயம் போடுங்க. எல்லாத்துலேயும் சைடு எஃபெக்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. இந்த ரோட்டை க்ராஸ் பண்ண போக்கில் கார் அடிபட்டு நாங்கள் மாற்றாயிலுமா இல்லை தான் ஏழு ஏழு அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையா? ரிஸ்க் இருக்குது. அதுக்காக ரோட்டை க்ராஸ் பண்ண அமைக்கிறான். இப்போ நான் கொழும்பு போகிறேன் காரில், அந்த கொழும்பு கண்டி ரோட்டில் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்து எத்தனை பேர் மாற்றாயிக்கிறாங்க, அந்த ரிஸ்க் இருக்குது. அதுக்காக நான் கொழும்பு போக அமைக்கிறான் இங்கே இருக்கவா இல்லை, ஐ ஹேவ் டு டேக் த ரிஸ்க். அது 1 in 1,000,000 ரிஸ்க் இருக்குது. அது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் பெனடோல் குடித்தாலும் பெனடோல் கூட குடிச்சீங்கன்னா கூட ஈரல் பழுதா போகும், கூடுதலாக பெனடோல் குடிச்சா அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாத லைஃப் ஒன்றும் இல்லை. எனவே எங்கே உள்ள ஒரு ரிஸ்கை வச்சுக்கொண்டு இந்த கதை காட்சி திருடாக்கள் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப பரிதாபமான. இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் குட்டிச்சுவராக்குற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், புள்ள பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், வேக்சினுக்கு போக வேணாம் என்று சொல்லி மீண்டும், அதாவது நாங்கள் ஏற்கனவே அறிவுத்துறையில் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், பரத்து அரசியல் பரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், ஈவன் இந்த ஹெல்த் சுகாதாரத்திலையும் நாங்கள் பின்தங்கி தான் இருக்கிறோம். 10% உள்ள முஸ்லீம்கள் சீனி வியாதியில் 23% இருக்கிறோம், 43% முஸ்லீம்களுக்கு நோய் இருக்குது. சிங்களாக்கள் எடுத்தால் 22% ஆக்கள் தான் நோய் இருக்குது, தமிழாக்கல்ல 20% ஆக்கள் தான் நோய் இருக்குது, முஸ்லீம்களில் 43% ஆக்களுக்கு நோய் இருக்குது. இப்படியான ஒரு ஒரு சமூகமாக ஆக இந்த அந்த காலத்தில் இருந்த இந்த இஸ்ராயலிய சமூகமாக மாதிரி ஒரு பின்தங்கின அடிமட்டத்தில் இருக்கிற சமூகத்தை இன்னும் போட்டு பூமிக்குள்ளே புதைக்கிறதுக்கு வராங்க இந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேணாம் அல்லாஹ்வுக்காக.